வாழ்க்கையில் ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க, 1000 முறைக்கு மேலே தோத்துட்டு மறுபடியும் ஒரு முயற்சி செஞ்சு ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கின ஒரு மனிதரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், அந்த சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு 6 ஆகும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு தக்காளி ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த பையன் வந்து அவங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட தம்பி தங்கச்சிகளை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அந்த பையன் 10 ஆகும்போது பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க விவசாய நிலத்துக்கு எல்லாத்துக்குமே வேலைக்கு போகிறான். முடிஞ்ச வரைக்கும் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கான். 6 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து வேறு ஒருத்தரோட ஒரு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன மனசங்கடத்தினால அவன் வந்து ஸ்கூலவே ட்ராப் அவுட் பண்ணிடுறான். ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்துடுறான். ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து வேலைக்கு போகிறான். அங்கே வந்து ஒரு குதிரை வண்டி செய்கிற இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு பெயிண்ட் பண்ணுற வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு 16 ஆகுது. அந்த 16 வந்து யூஎஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறான். அவனுக்கு வயசு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி அந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 அந்த ஆர்மியில் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆர்மிலேருந்து 1 கழித்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிறான். ரிலீவ் ஆகிட்டு இப்போ வந்து ரயில்வேயில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கராக ஜாயின் பண்ணுறான். அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரயில்வேஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கூடவே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் லா படிக்கிறான், அதாவது சட்டம் படிக்கிறான். சட்டம் படிச்சுட்டு அவன் அப்படியே வந்து லாயராகவும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஒரு பெரிய சண்டை வந்துடுது. அவங்க கூட வேலை செய்கிறாங்க அவங்க கூடலாம் ஒரு பெரிய சண்டை வந்துடுது. அந்த சண்டை பார்த்திங்கன்னா அவரோட லா கரியரை டோட்டலாக பாதிச்சிருது. அந்த கரியர்லேருந்தே வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்து இன்சூரன்ஸ்லாம் விற்கிற அந்த சேல்ஸ்மேன் அந்த ஜாபுக்கு போய் சேர்றாரு. அங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்க மேனேஜர் சொல்கிறத வந்து சரியாக பின்பற்ற மாட்டேங்கிறாரு. அவங்க சொல்கிற ஆர்டர்ஸ் எதுவுமே பின்பற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேயுமே அவரை வந்து வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. அப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து ஃபெரி போட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த கம்பெனி ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல வருமானம் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி டெவலப் ஆகிட்டு நல்லதாக ஒரு இன்கம் அதுலேருந்து எடுக்கிறாரு. இப்போ அந்த நல்லதாக ஒரு இன்கம் வந்த உடனே அந்த கம்பெனியிலேருந்து அவர் வந்து அவரோட ஷேர்ஸ் எல்லாமே விற்றுட்டு வேறு ஒரு கெமிக்கல் லேம்ப் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதாவது வேதியியல் முறைப்படி எரியக்கூடிய ஒரு விளக்குகள்லாம் செஞ்சு விற்கிற அந்த கம்பெனியை வந்து ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லேம்ப்ஸுமே வந்து அங்கே வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொரு கம்பெனி பார்த்திங்கன்னா இவரோட கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியான எலக்ட்ரிக் லேம்ப்ஸ்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவரோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே விற்கிறதில்ல. இவரோட கம்பெனி வந்து டோட்டலாக திவால் ஆகிடுது. இப்போ சுத்தமாக அவர்கிட்ட கையில் காசும் கிடையாது. அவர் கம்பெனியுமே மூடிடுறாரு. மொத்தமாக லாஸ் ஆகிடுது. மறுபடியும் இன்னொரு ஒரு டயர் கம்பெனியில் மறுபடியும் சேல்ஸ்மேனாக ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அந்த சேல்ஸ்மேனாக வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியை அவர் டோட்டலாக மூடிடுறாங்க. இப்போ மறுபடியும் அவர் வந்து வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு 40 ஒரு ஆயில் கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு அவரோட சர்வீஸ் ஸ்டேஷன்லேயே அவர் வந்து வேலைக்கும் ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த ஆயில் கம்பெனியுமே மூடிடுறாங்க. இப்போ வாழ்க்கையில் ஒரு எல்லைக்கும் வந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து இந்த ஷெல் கம்பெனி இருக்குல்ல, ஷெல் ஆயில் கம்பெனி, அவங்க வந்து இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து இந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சு கொடுக்குறோம், ஆனால் ரெண்ட் எதுவும் தராது, ரெண்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வர லாபத்தில் எங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்ல ஆஃபராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரும் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சு கொடுக்குறாங்க. அதை நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் இவருக்கு தோணுது, நம்ம இந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து மக்கள் எல்லாமே வந்து வந்து போயிட்டுருக்காங்கள்ல, எப்படி மக்கள் வந்து ஒரு சில நிமிடங்களாவது இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால் நம்ம இதுலேயே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கலாமேனு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃப்ரைட் சிக்கன் விற்கிற ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே இவரோட ஃப்ரைட் சிக்கன் வந்து ரொம்ப பிடிச்சி போகுது. அதோடய டேஸ்ட் ஆகட்டும், அந்த அவங்க செய்கிற விதமாகட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சிக்கனை வந்து மக்கள் எல்லாருமே விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து இவரோட ஐடியாவை இந்த அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பக்கத்து சிட்டிக்குமே அந்த டிஷ்ஷை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுட்டுக்குமே நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து நல்லா பிரபலப்படுத்திகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த லோக்கல் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே இவர் கூட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஏன்னா இவரோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட காம்பிடேட்டர்ஸ் எல்லாமே இவர் கூட வந்து சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டையாக மாதிரி கை கலப்பில் போய் முடியுது. அந்த கை கலப்பில் அந்த காம்பிடேட்டரை வந்து இவங்க இவரோட எம்ப்ளாயை வந்து சுட்டுடுறாரு. இதில் வந்து ஒரு எம்ப்ளாயி செத்தே போயிடுறாரு.
நல்லா போயிட்டு இருந்த ஒரு கடை, நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அப்படியே கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு 4 வருஷம் அப்படியே உருண்டு ஓடிடுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவரோட ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு மோட்டல் ஒன்று வந்து விலைக்கு வருது, அதாவது ஒரு தங்கும் விடுதியை வந்து விலைக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. சரி, அது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குமேன்னு சொல்லி நினச்சி இவருமே அதை வந்து வாங்கி போடுறாரு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போட்டு அவர் அதை வாங்குறாரு. வாங்கின அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டு அந்த மொத்த தங்கும் விடுதியுமே அப்படியே அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற அவர் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே சேர்த்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது ஒரு 140 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குறாரு. அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் 2 ஆரம்பித்த உடனே இவரோட பிஸ்னஸை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ரெசிபிஸை மொத்தமே விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த சீக்ரெட் ரெசிபி மட்டும் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே கொண்டு போய் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1000 முறைக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியாக 1009வது முறையாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அவரோட ரெசிபியை கொடுக்குறாரு. அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இவரோட ரெசிபியை யூஸ் பண்ணி அவங்க சிக்கன் சமைக்கிறாங்க. சமைச்சு அந்த விற்கிற ஒவ்வொரு சிக்கன் பீஸுக்குமே இவருக்கு வந்து $0.04 வந்து கமிஷனாக கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுடுறாங்க. இவர் வந்து இந்த ஐடியா நல்லாயிருக்கே, நம்ம இதே மாதிரி எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கிட்டமே ஒரு ரெசிபிஸை இவரோட ரெசிபியை கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அவங்களுமே கொஞ்சம் ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ரெசிபிஸ் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இவர் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஓன் ரெஸ்டாரண்ட் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வழியாக ஒரு ஹைவே போடுறேன்னு சொல்லிட்டு அவரோட ரெஸ்டாரண்ட்டை அடிச்சிடுறாங்க. அவர் ரெஸ்டாரண்ட் போனதுக்கப்புறமா அவர் வந்து கிட்டத்தட்ட மாதம் ஒரு உதவித்தொகை வாங்குற அந்த நிலைமைக்கு வந்துடுறாரு. ஃபைனலாக இவரோட சிக்கன் ரெசிபிஸை வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரி கொடுக்கலாம் நேஷனல் வைடான்னு சொல்லிட்டு கடைசி முயற்சியாக இதை ஈடுபடுறாரு. அமெரிக்காவில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணுறாரு. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே உடல எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே போயிட்டு இவரோட சிக்கனை வந்து இவரோட ரெசிபியை யூஸ் பண்ணி இவரே சமைச்சு அங்கே இருக்கிற ஓனர்ஸ்கிட்ட வந்து டேஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ஓனர்ஸ் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி நல்லா இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய ரெசிபியை வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டுமே இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இது வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே இந்த ரெசிபிஸ் வந்து பிடிச்சி போயிடுது. உடனே இவரோட ஃப்ரான்சைஸ் மாடல் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அவருக்கு வயசு வந்து 75 ஆகிடுது. 75 வயசில் தான் பல அவரோட வாழ்க்கையில் பல தோல்விகள், எவ்வளவோ அன்லக்கி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இவ்வளவுமே கடந்து 75 வயசில் தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பித்த அவரோட வெற்றி அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, மெக்சிகோ, ஜமைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளிலுமே அந்த ஃப்ரான்சைஸ் மாடல் வந்து ரொம்ப பிரபலமடையுது. உலகத்திலேயே இந்த KFC அதாவது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கிற இந்த பிராண்ட் மட்டும்தான் ரொம்ப அசுர வளர்ச்சியாகி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே ஒரு ஃப்ரான்சைஸை கொண்டு போய் சேர்த்துனாரு. இப்படி அசுர வளர்ச்சியான அவரோட KFC அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட 400,000 கிலோமீட்டர் தாண்டி பல இடங்களில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவரோட அசுர வளர்ச்சிக்கு அப்புறமா அவரோட 90வது வயசில் அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த KFC அப்படிங்கிற அந்த பிராண்டு 48 கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருந்துச்சு. இப்போது தற்போதைய காலகட்டத்தில் 2023 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் 22,622 அவுட்லெட்ஸ் இருக்குது. இந்த வெற்றி பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மனுஷன் பல தோல்விகளை கடந்து அவரோட 75வது வயசில் தான் இந்த வெற்றியோட பயணத்தை ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த அந்த வெற்றி பயணம் இப்போவுமே எந்த ஒரு சக்தியாலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு அவரோட வெற்றி பயணம் அமைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். எத்தனையோ பேர் KFC பார்த்துருப்பீங்க, KFC சாப்பிட்ருப்பீங்க, அவரோட லோகோவை பார்த்துருப்பீங்க. ஒரு முறை அவரோட கதையுமே தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை கேட்டிருக்க மாட்டீங்க. நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டாவே வாழ்க்கையே போயிடுச்சு, வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு சிலர்லாம் தவறான முடிவெல்லாம் எடுத்துடுறாங்க. ஆனால் இவர் அவரோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட முறைகளில் தோற்றுருக்காரு. அத்தனை முறை தோற்றாலுமே மறுபடியும் எழுந்து நடந்து அவரோட இவ்வளோ பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை உண்டு பண்ணணும்னு நம்புகிறேன். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.